மத்திய அரசின் திட்டங்கள் தகுதியுடைய யாருக்கும் விடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்தியா முழுவதும் ஆய்வு நடத்தப்படுகின்றது என்று மத்திய எரிசக்தித்துறை இணையமைச்சர் ராஜ்குமார் சிங் கூறினார். மத்திய அரசின் திட்டங்கள் மக்களுக்கு முழுமையாக சென்றடைந்துள்ளதா என்பதை கண்டறிய வளர்ச்சியடைந்த பாரத நாடு என்ற பெயரில் இந்தியா முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் மத்திய அமைச்சர்கள் மற்றும் இணையமைச்சர்கள் சென்று பயனாளிகளை சந்தித்து ஆய்வு செய்தனர். இதன் அடிப்படையில் சிவகங்கை மாவட்டத்தில் மத்திய அரசின் திட்ட பயனாளிகளை சந்திக்கும் நிகழ்ச்சி சிவகங்கை அடுத்த ஒக்கூரில் நடைபெற்றது. மத்திய எரிசக்தி துறை இணையமைச்சர் ராஜ்குமார் சிங் கலந்து கொண்டு மத்திய அரசு துறைகளான தபால் துறை, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் வங்கிகள் உள்ளிட்ட பல்வேறு துறை பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். பின்னர் அவர் பேசியதாவது, பாரத பிரதமர் மோடியின் உத்தரவின் பேரில் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சி இன்று இந்தியாவில் அனைத்து இடங்களிலும் நடைபெற்று வருகின்றது. அனைத்து மத்திய அமைச்சர்களும் பல்வேறு பகுதிகளில் சென்று நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றனர். மத்திய அரசின் திட்டங்கள் மக்களை எவ்வாறு சென்றடைந்துள்ளது என்பதற்கு ஒரு ஆய்வு செய்வதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகின்றது. மத்திய அரசு பல்வேறு துறைகளின் மூலம் ஏராளமான திட்டங்களை மக்களுக்கு அளிக்கின்றது. இந்த திட்டங்கள் யாருக்கும் விடுபட்டு விடக்கூடாது என்றும் தகுதியுடைய பயனாளிகள் யாராவது விடுபட்டு உள்ளார்களா என்பதை பார்வையிடவும் தான் தற்பொழுது நான் வந்துள்ளேன். மத்திய அரசு இந்தியா முழுவதும் உள்ள ஏழை மக்களுக்கு வீடு கட்டுவதற்கு ₹125,000 வழங்குகின்றது. இந்த திட்டத்தில் இந்தியா முழுவதும் 4 கோடி பேர்கள் இந்த தொகையை பெற்றுள்ளனர். இந்த பகுதியில் உள்ள ஏழை மக்களுக்கு இந்த தொகை கிடைத்துள்ளதா என்று பாருங்கள். இல்லையென்றால் உங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதேபோல பாரத பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் ஏழை குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு ஆண்டுக்கு ₹500,000 மருத்துவ வசதி அளிக்கப்படுகின்றது. இது எந்த மருத்துவமனையிலும் வேண்டுமானாலும் சிகிச்சை பெறலாம். இந்த திட்டத்தில் ஆண்டுக்கு ₹500,000 மருத்துவ சிகிச்சை பெறலாம். இது தவிர குடும்ப அட்டைதாரர்களுக்கு மத்திய அரசு தலா 5 கிலோ அரிசி இலவசமாக வழங்குகின்றது. மேலும் தள்ளுவண்டியில் வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் தெருவோர வியாபாரிகளுக்கு எந்தவித சொத்தும் கொடுக்காமல் கடன் பெறலாம். இவைகளை மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பாஜக ஓபிசி அணி மாநில பொறுப்பாளர் நாகேஸ்வரன், விவசாய அணி மாவட்ட நிர்வாகி சசிகுமார், இளைஞரணி மாவட்ட தலைவர் ராஜா மற்றும் பாஜக பொதுச் செயலாளர் மார்த்தாண்டம், சிவகங்கை நகர தலைவர் உதயா மற்றும் லோகு, சண்முகம், மழுவேந்தி, ராமநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். Now I have heard your question about outages of power, so I will speak to my counterpart, the Honorable Minister for Power of Tamil Nadu. If Tamil Nadu needs more power, we will give more power to Tamil Nadu. Don't worry.